ஹலோ, சிபிஎஸ்சி ப்ளஸ் ஒனில் வந்த டெப்ரிசியேஷன் சாப்டரில் எக்ஸசைஸ் 6 பார்க்கலாம். இது நம்மளதுலேயும் ப்ளஸ் டூலேயும் வரலாம், பிகாம் ஃபஸ்ட் இயர்லேயும் வரலாம். கொஞ்சம் டிஃபிகல்ட் சம், ஒரு 10 மினிட்ஸ் போகும் வீடியோ. ஓகேயா? சரி, க்வெஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கிறத நான் இங்கே ஒரு சின்ன ஒர்க்கிங் நோட் மாதிரி போட்டிருக்கேன், நீங்களும் அப்படி போட்டுக்கோங்க. சரி, ஃபஸ்ட்டு அதை பார்த்துடலாம். என்ன ஃபைனான்ஷியல் இயர் எழுதிக்கோங்க, ஏப்ரல் டு மார்ச். அடுத்தது 1 அக்டோபர் அன்றைக்கி ஒரு மிஷின் வாங்கியிருக்கு, சாரி ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கு. 1 மார்ச் இன்னொரு ஃபர்னிச்சர் வாங்கியிருக்காது, அதை ஃபர்னிச்சர் 2 போட்டுக்கோங்க. 1 ஜூலை அன்னைக்கு ஃபர்னிச்சர் 1 சோல்டு. ஓகேயா? தென் டெப்ரிசியேஷன் ரேட் இஸ் 15% டபிள்யூடிபி. டபிள்யூடிபினா எவ்ரி இயர் குறைஞ்சே வரும் டெப்ரிசியேஷன். ஓகே. ஸோ க்வெஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, டு ப்ரிப்பேர் லெட்ஜர் அக்கௌண்ட் ஃபார் மார்ச் 2015, 2016 and 2017. ஓகேயா? நான் வந்து இப்போ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டும் டிஸ்போசலும் தான் போட்டிருக்கேன், ப்ரொவிஷன் அக்கௌண்ட்டை நம்ம வேணால் தனியாக போடலாம். ஓகேயா? சரி, ஃபஸ்ட்டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டில் 1 அக்டோபர் அன்றைக்கி மிஷின், சாரி ஃபர்னிச்சர் 1 வாங்கினாங்க, தென் 1 மார்ச் அன்றைக்கி ஃபர்னிச்சர் 2 வாங்கினாங்க. ஓகே. ஸோ டெப்ரிசியேஷன் ஃபார் ஃபர்னிச்சர் 1 வந்து 450,000 இன் 2. அக்டோபரில் வாங்கினதுனால அக்டோபர் உண்டு, நவம்பர் உண்டு, டிசம்பர் உண்டு, ஜனவரி டு மார்ச், ஸோ 6 மந்த்ஸ். ஸோ 450 இன்ட்டு 15 பை 100 இன்ட்டு 6 பை 12 போட்டிங்கன்னா 33,750 வரும். ஓகேயா? அடுத்து ஃபர்னிச்சர் 2க்கு 1 மார்ச் வாங்கினதுனால ஒன்லி 1 மந்த் தான், மார்ச் மந்த் மந்தாக தான், அது 3750 வரும். ஓகே. ஸோ அடுத்தது 2015 to March 16, 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் 712,490 போட்டுக்குவாங்க. ஓகேயா? அந்த வருஷம் நோ அதர் ஆக்டிவிட்டி. ஸோ ஆன் 31st March 2016, டெப்ரிசியேஷன் ஃபர்னிச்சர் 1, ஃபர்னிச்சர் 2. ஆனால் இங்கே தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். காஸ்ட் 450,000 மைனஸ் 33750, ஏன்னா இது ஏற்கனவே போட்ட டெப்ரிசியேஷன், ஏன்னா இது ரிட்டர்ன் வேல்யூ மெத்தட். ஓகேயா? இப்போ இன்ட்டு 15% போட்டிங்கன்னா 62,438 வரும். அதே மாதிரி 3 lakhs காஸ்ட் மைனஸ் 3750 இன்ட்டு 15% போட்டிங்கன்னா 44,438. இது ஃபுல் இயருங்கிறதுனால 12 பை 12 போட்டுக்கலாம், இல்லாட்டி போடாமல் விட்டுருக்கலாம், ஏன்னா அதான் 1 தான் வரும் ஆன்சர், 12 பை 12. ஓகே. சரி, இப்போ இதான் முக்கியமான மந்த், முக்கியமான இயர். இயர் 3 வந்து 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் 605,614. ஓகேயா? இப்போ ஆன் 1 ஜூலை மிஷின் சோல்டு, ஃபர்னிச்சர் 1. ஸோ பை ஃபர்னிச்சர் டிஸ்போசல் அக்கௌண்ட் சொல்லிட்டு இந்த அமௌண்ட் போடுங்க. இந்த அமௌண்ட் எப்படி வந்ததுன்னா, உங்களோட காஸ்ட்டு 450,000, ஓகே, மைனஸ் இயர் 1 டெப்ரிசியேஷன் 33,750, தென் இயர் 2 டெப்ரிசியேஷன் 62,438. கரெக்டாக? ஏன்னா இயர் 2 எதுவும் ஆக்டிவிட்டி எதுவும் இல்லாதனால இப்போ நம்ம போடுறது இயர் 3. ஓகே. ஸோ கரெக்ட். ஓகே. தென் டெப்ரிசியேஷன் ஃபார் ஃபர்னிச்சர் 2 போட்டுடணும். அதுக்கு 3 lakhs காஸ்ட் மைனஸ் 3750 இயர் 1. ஓகே. தென் இயர் 2 44,438 இன்ட்டு 15% போட்டிங்கன்னா 37,772 வரும். ஓகேயா? ஸோ 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் 214,030. ஓகேயா? இப்போ தான் முக்கியமான அக்கௌண்ட். ஓகே, நான் போன இது இல்லை, இந்த ஃபர்னிச்சர் டிஸ்போசல் அக்கௌண்ட்டு தான். அதில் 2 ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் 353,812. அது எங்கேருந்து வந்தது? இங்கேருந்து 353,812. பேசிக்கலி காஸ்ட் மைனஸ் இயர் 1 அண்ட் இயர் 2 டெப்ரிசியேஷன். ஓகேயா? சரி, இப்போ அதில் அடுத்தது இயர் 3க்கு டெப்ரிசியேஷன் போடணும், ஏன்னா 1 ஜூலை செல் பண்ணாங்க. ஸோ ஏப்ரல் டு ஜூன் 3 மந்த்ஸ். ஸோ 450 மைனஸ் 33,750 மைனஸ் 62,438 இன்ட்டு 15% இன்ட்டு 3 பை 12 போட்டிங்கன்னா 13,268 வரும். ஓகே. தென் பை பேங்க் சோல்டு 225,000. ஸோ லாஸ் ஆன் சேல் வந்து 115,544. ஓகே, இதான் லாஸ் ஆன் சேல். ஓகே. சரி, நீங்கள் ப்ரொவிஷன் போட்டிருந்தீங்கன்னா, ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷனில் ஃபர்னிச்சர் 1க்கு எவ்வளோ இருக்கும்? கரெக்ட், 0, ஏன்னா செல் பண்ணியாச்சு, எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் டிஸ்போசல் அக்கௌண்ட்டுக்கு. ஃபர்னிச்சர் 2க்கு இயர் 1 3750, இயர் 2 இயர் 3 நீங்கள் போட்டிங்கன்னா 85,960 வரும். ஸோ ப்ரொவிஷன் அக்கௌண்ட்டில் 85,960, தென் லாஸ் வந்து 115. ஓகேயா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே நம்மள்ட்ட ஆன்சர் கிடையாது, எக்ஸாம் எழுதும்போது லாஸ் ஆன் சேல் 115 மேட்ச் ஆகுது, அதே மாதிரி பேலன்ஸ் இன் ப்ரொவிஷன் 85,960 மேட்ச் ஆகுது. ஓகேயா? கொஞ்சம் கஷ்டமான சம் தான் அது. நான் திரும்ப அதில் முக்கியமான பாயிண்ட் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த இது எழுதிக்கோங்க, என்னெல்லாம் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு சொல்லிட்டு. ஓகே. அதுக்கப்புறம் டபிள்யூடிபிங்கிறதுனால இப்போ இயர் 2 வந்து
காஸ்ட்லேருந்து ஃபஸ்ட் இயர் மைனஸ் பண்ணிடணும். ஓகே, டிப்ரிசியேஷன் போடும்போது. ஸோ இயர் டூ இயர் த்ரீல தான் முக்கியம், காஸ்ட் மைனஸ் இயர் ஒன் இயர் டூ போட்டுட்டு என்ன வருதோ அதான் போடணும். அதுக்கப்புறம் ஃபர்னிச்சர் டிஸ்போசல் அக்கௌண்ட் ஃபார் த இது வாட் எவர் த ஃபர்னிச்சர் சோல்டு. ஓகேயா, இது வந்து நம்ம எதையும் எல்லா எக்ஸாம் கொஸ்டின்லேயும் வரும், இது எல்லாம் கொஞ்சம் ஒரு ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் இது. சம்ம நீங்களும் போட்டு பாருங்கள், டவுட் இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட்டில் கேளுங்கண்ணே. வால்யூம் வேறு கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன், வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.